தயிர் சோறு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் உப்பு, 2-3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-7 நல்லா காரமான பச்சை மிளகாய், நல்லா பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், 300 ml தயிர் எடுத்துருக்கோம். 300 g சாப்பாடு சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடாதீங்க, ஏன்னா கடலைப்பருப்பு நிறையா இருக்கிறதுனால கடலைப்பருப்பு வணங்குறதுக்குள்ளே கடுகு தீஞ்சிடும். அதனால் ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் கடுகு சீரகம் போட்டு நல்லா வணங்கிக்கோங்க. கருவேப்பிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லாததுனால ஆட் பண்ணல. கருவேப்பிலேருந்தால் ஒரு ரிச் ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிடுவோங்க. பச்சை மிளகாய் வணங்கிறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் உப்பையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் வணக்கும் போது எப்பயுமே தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆவி படுறதுனால தட்டத்தில் வந்துட்டு தண்ணி சேரும்ல, அந்த தண்ணி சேரும் போது வெங்காயம் வந்துட்டு ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிட்டு டேஸ்ட்லெஸ் ஆகிடும். அதனால் வந்துட்டு நல்லா ஓப்பன் வச்சு நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கோங்க. தயிர் சாதம் செய்கிறதுக்கு எப்போவுமே வந்துட்டு நமக்கு தேவையான சாதத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு, இந்தளவுக்கு வணங்கினா போதும், அதுக்கு மேலே வணங்கினா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதனால் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தை நல்லா ஆற வைங்க. வெங்காயம் சூடாக இருக்கும் போது இதில் வந்துட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டும் சேராது, ஒரு மாதிரி திரி திரியாக ஆகிட்டு சாதம் வந்துட்டு நமக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுடுங்க. வெங்காயம் நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமாவே அதில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டு நம்ம வணக்கி சாதம் ரெடி பண்ணிடலாம். தயிரில் பார்த்தோம்னா வந்துட்டு கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், ப்ரோபயோட்டிக்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஹெல்த்தி ஃபேட், ஃபைபர், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம டைஜஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணும், லைக் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு ரொம்ப கிளியராகவும் க்ளோவாகவும் வச்சுருக்கோம். பாடியை வந்துட்டு ரொம்ப கூலாக ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம். தயிர் சாதனாலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தாங்க, நம்மளை ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். தயிர் சாதம் சாப்பிடும் போது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் தயிர் சாதம். எல்லோரும் சமைச்சு பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இனியெல்லாம் சுகமே.